ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு இது வந்து எல்லாரோட லைஃப்பையும் வந்து மேக்ஸிமம் வந்து நடந்துருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு சில டைம் பார்த்தோம்னா டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும், சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். என்னடா ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 1 o'clock இருக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து மணி 1 ஆகுது, நீங்கள் வந்து 2 o'clock வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணணும், அதுக்குள்ளே வந்து இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 1 o'clockே வந்துட்டு டைம் பார்க்குறீங்க, 1 o'clock இருக்குது, நம்ம 2 o'clockில் முடிச்சோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க. சடான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 o'clock ஆன மாதிரி இருக்கும், அதாவது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வந்துடும், உங்களுக்கு 2 o'clock ஆன மாதிரி இருக்கும். அதே இன்னொரு பக்கம் பார்க்கலாம், ஒரு 1:30க்கு வந்து டைம் பார்க்குறீங்க, நான் வந்து 2 o'clock வந்து இங்கே போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காமன் நேரம் 1:30லேருந்து அந்த 2 மணி 6 அந்த காமன் நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், இல்லைன்னா 1 மணி நேரம் அளவுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம பிஸியாக இருந்தோம்னா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், இல்லை வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் வெட்டியாக இருந்துட்டு அதுவே இப்போ டைமே பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மாதிரி. இதுதான் வந்துட்டு ஈஸியாக வந்து சொல்ல முடியும். பட் வந்துட்டு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இப்போ தான் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம பிரெயின் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதாவது பர்செப்ஷன் டைம்னு சொல்லுவாங்க. பர்செப்ஷன் டைம்னா இப்போ 2 மணின்னு சொன்னால, ஸோ அதுதான் வந்து பர்செப்ஷன் டைம்னு எடுத்துக்கலாம். நம்ம பிரெயின் வந்துட்டு 1 மணிக்கு வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுது, இன்னும் 1 மணி நேரம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ப்ரெடிக்ட் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ் எரர் மாதிரி, ஓகேவா? பாசிட்டிவாக வந்துட்டு எரர் ஆயிடுது, ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போன மாதிரி இருக்கும். அதே வந்து நெகட்டிவ் எரராக வந்துட்டு ஃபைன் பண்ணிச்சுன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புட்டாமர்னு சொல்லிட்டு, சாரி, புட்டாமன்னு சொல்லிட்டு பிரெயினில் ஒரு ரீஜனில் தான் வந்து நடக்குது. முன்னாடி இத்தனை நாளாக வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ரெண்டு ப்ராசஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து நடக்குது, அதாவது பர்செப்ஷன் டைம், அதாவது வந்துட்டு ஆக்சுவலாக ஓடுறதுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து நடக்குது. ஆனால் வந்து உண்மையிலே வந்துட்டு இது ரெண்டு வந்து இன்டெக்ரேட் ஆகி தான் வந்துட்டு நடந்துருக்குது. இது வந்து நாளடைவில் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நடந்துட்டுருக்கு, ஓகேவா? பட் சில பேர்த்துக்குலாம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நடக்குது. அவங்களுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, சில டைம் வந்துட்டு இந்த எரர், அதாவது வந்துட்டு ஒரு மணி நேரத்து இப்போ 1 மணி நேரம் இருக்கிறத வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் போன மாதிரி வந்துட்டு இந்த எரர் நடக்குது இல்லை. ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா ஸ்லோவாக போகிற மாதிரி எரர் நடக்கல. ஸோ இது வந்து அடிக்கடி நடந்தாலுமே அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு நியூட்ரல் ஆகிடும், ஓகே ஓகே, உண்மையிலேயே வந்துட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எரர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு அதே வந்துட்டு நார்மலாக இருக்குது. ஸோ இதைத்தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நம்மளோட பிரெயின் வந்துட்டு, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போயிருது, ஸ்லோவாகவும் போயிருது. ஸோ இதை வந்துட்டு வச்சுட்டு இன்னும் வந்துட்டு நிறைய நியூரல் சிக்னலிங் பிரெயின்லலாம் வந்து என்ன நடக்குது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிக்க முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதாச்சும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், ஸோ அதை பற்றி எதாவது இருந்தாலும் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ப்ரெசண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டேமேஜ் பண்ணுறோம், இல்லைன்னா பொல்யூட் பண்ணுறோம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், கோடிக்கணக்கான வருஷமாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நேச்சர் வந்துட்டு அதுவே வந்துட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, மவுண்டன்ஸ்லாம் மாறுறது, ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நடந்துட்டு இருக்குது. பட் இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இப்போ இந்த டெக்னாலஜி டெவலப் ஆனது, அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துட்டு இப்போ 21st century எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னு நம்ம வந்து ரொம்ப வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபீல் ஆகிறதெல்லாம் இல்லை, உண்மையிலே வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக வந்து பிளாஸ்டிக் வந்துட்டு பேன் பண்ணணும், பிளாஸ்டிக் வந்துட்டு ஒழிக்கணும், அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பயோடிக்ரேடபுளாக வந்துட்டு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டெப் எடுத்து நிறைய இது போயிட்டுருக்காங்க, ஓகேவா? ஸோ அதில் ஒன் ஆஃப் த இது தான் பார்த்தோம்னா இந்த செல்லுலோஸ் பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்து பயோபாலிமர், ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து முன்னாடியே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க சில இடத்துலலாம். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா, மூங்கில வச்சுட்டு எல்லாமே வந்துட்டு கொண்டு வருது. என்னடா மூங்கில வச்சுட்டு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இருக்க பேம்போ, ஓகேவா, மூங்கில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மூங்கில் எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, அதோட நோட்ஸ், அதாவது வந்துட்டு மூங்கில் வந்து ஒரே இது மாதிரி இருக்காது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோ கொஞ்சம் வந்து கெட்டியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கட் பண்ணிவிட்டு, இல்லை வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்மூத் பண்ணி விட்டு, அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆவி, ரொம்ப அதிக ப்ரெஷர் உள்ள ஆவியை வந்துட்டு உள்ளே போட்டு, அது இப்போ மூங்கில் வந்து ரவுண்டாக இருக்கும், ஸோ அதை வந்துட்டு லைட்டாக ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
வந்து நல்லா ஹாட்டாக வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு இரும்பு மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்குறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதில் வந்து செல்லுலோஸ் கண்டென்ட் வந்து அதிகமாகுது. அதுவும் இல்லாமல் வந்து முக்கியமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஹாட் இது பண்ணினோன்னா ஒரு ஹரிசண்டல் பிளேட் மாதிரி வந்துடும்ல. ஸோ இது பார்த்தோம்னா காங்கிரேட்டோட வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஈவன் வந்து நம்ம ஸ்டீலாக போகிறோம்ல, காங்கிரீட் ஸ்டீல் போகிறோம்ல, ஸோ இதோட வந்துட்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூங்கில் வந்துட்டு வளர்றது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக வளர்ந்துடும். அதுக்குன்னு வந்துட்டு உரம் போட வேண்டியதில்லை, ஏதாச்சும் ஃபர்டிலைட்டிஸ் ஆயில் வேணும், ஸோ அதெல்லாம் வந்து இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இதனால் வளர முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது இருக்கிறதுனால இந்த மெத்தட் கொண்டு வரனால ஃப்யூச்சரில் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு இந்த பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு காங்கிரீட் ஸ்டீலு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிளாஸ்டிக்லாம் நிறைய இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா கன்ஃபார்ம் வந்துட்டு என்விரான்மெண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு மூங்கிலெலாம் ஃபுல்லாக வீடு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் பிளேட்டு, மூங்கில் டம்ளரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு மூங்கிலில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் அந்த மூங்கில் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து குடிசையில் வெயிட் பண்ணி பார்ப்போம், உங்களால் முடிஞ்சால் கூட வந்துட்டு இல்லை நம்மளால் வந்து இந்த மாதிரி வந்து முடிஞ்சாலும் இல்லை நம்ம ஊரில் யாராச்சும் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த இதை வந்துட்டு எடுத்துகிட்டு அடுத்த இது வந்துட்டு நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம். அதுவே வந்துட்டு சில காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்துக்கணும் இன்னும் இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஹியூமன்ஸ் வந்து நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணோம்னா பார்த்தோம்னா முடியறது ரொம்ப வந்துட்டு என்விரான்மெண்ட் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், இல்லை வந்துட்டு நிறையா பிளான்ட்ஸ் இல்லை வந்துட்டு நிறையா இந்த அலர்ஜிக்கு ரிலேட்டடாக வந்து இருக்கிறனால நம்மளால வந்து ஈஸியாகவும் போட முடியாது, நிறைய இடத்துக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு போய் அந்த இடத்துல என்ன இருக்குது, ஸோ இந்த என்விரான்மெண்ட்லாம் அந்த மாதிரி ரீஜனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கிறக்காக வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஒரு சின்னோண்டு ஒரு சென்சார், ஓகேவா? ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98 மில்லிகிராம் தான் இருக்குது, 98 மில்லிகிராமில் தான் இருக்குது, அதாவது ஒரு கிராமுக்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்மியாக இருக்கு. ஸோ அந்த சென்சார் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா அவ்வளோ வெயிட்டு கம்மியாக இருக்குன்னா சும்மா ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த சென்சார் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா ஏதாச்சும் இந்த ஸ்மால் ஸ்மால் இன்செக்டில் பூச்சிகள் இருக்கும்ல பறக்கிற பூச்சி, ஸோ அது மேலே வச்சுடுறது, இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஊர்ந்துட்டு போகிறது ஸ்மாலாக ஏதாச்சும் வந்துட்டு இந்த நத்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வைக்கிறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஏதாவது மினி ட்ரோனில் வந்து வச்சுக்கிட்டு அந்த அது எந்த ரீஜன் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமோ ஸோ அங்கே வந்துட்டு கொண்டு போய் போட்டுற மாதிரி. தென் அது வந்துட்டு அதில் வந்து பேட்டரி இருக்கும்ல, ஸோ அந்த பேட்டரி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து சார்ஜ் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி ரீஜன்லாம் வந்து படிக்க முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு அங்கே இருக்க டெம்பரேச்சர் ப்ரெஷர் அதுக்கப்புறம் வந்து அந்த சாயில் வந்து நெருக்குது, ஸோ அதை சுற்றி அந்த சென்சாரை சுற்றி என்னெல்லாம் நடந்திருக்கோ ஸோ இது எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கஷ்டமான இடத்துக்குல இந்த மாதிரி வந்துட்டு போய் வந்துட்டு பண்ணலான்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பேட்டரியில் வந்துட்டு பண்ணியிருக்கோம், இப்போ வந்துட்டு சும்மா டெஸ்ட் மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு இதுவே வந்து சோலார்லாம் மாற்றலாம் அப்புறம் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன்ல எப்படி வந்து ஒரு பூச்சியில் வந்துட்டு இந்த சென்சாரை வச்சு விட்டுறாங்க, எப்படி வந்துட்டு அது பூச்சியிலேருந்து கீழே உழுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த சென்சாரில் வந்துட்டு காயில் தான், ஓகேவா? காயிலோட வச்சு அந்த பூச்சி மேலே வச்சு விட்டுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ப்ளூடூத் சிக்னல் ஏதோ ஒரு மூலியமாக வந்து சிக்னல் அனுப்புறதுனால அந்த காயிலில் வந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகுது, உள்ளே வந்துட்டு ஒரு மேக்னெட் இருக்கும். ஸோ மேக்னெட் வந்துட்டு இப்போ ஆப்போசிட் போல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சேம் போல் வந்துருச்சுன்னா ரிப்பல் பண்ணும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு சென்சார் வந்துட்டு கீழே விழுந்து. ஸோ இப்படி சென்சார் கீழே வந்து டேமேஜ் ஆகிறதா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6th 7th floor கீழே போனால் கூட இந்த சென்சார் வந்து டேமேஜ் ஆகும், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதோட மெட்டீரியல் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து எடுக்கணும்ல, ஏன்னா வந்துட்டு என்விரான்மெண்ட் வந்துட்டு டேமேஜ் ஆகும் இங்கேயே வந்துட்டு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் வந்துட்டு பண்ணி எடுக்க முடியுமா, இல்லை வந்துட்டு இதுவே வந்துட்டு நீங்களே யோசிச்சுக்கிறீங்க, ஒரு பயோடிகிரேடபிளாக வந்து ஒரு சென்சார் யூஸ் பண்ணாங்க, கொஞ்ச நாள் வந்து அது மண்ணோட மண்ணாக வந்துட்டு அப்படியே வந்து மக்கி போயிடும். ஸோ இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ குடிசையில் வந்து இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலான்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, நம்ம வந்துட்டு இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு கொண்டு வந்து இப்போ டெக்னாலஜி மூலயமா வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறோமோ, ஸோ இந்த இதை யூஸ் பண்ணோம்னா இன்னும் வந்துட்டு அந்த மண்ணோட தன்மை சுற்றுச்சூழலாம் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஓரளவு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் இந்த 3 அப்டேட்டுமே.
இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நான் ஏதாவது சப்பா சொல்லுங்கள் ஏதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல உங்ககிட்ட வந்து பை பை.